எங்க பாட்டி புஷ்பா புஷ்பான்னு கூப்பிட்டேன். உங்க பாட்டி பேரு தான் புஷ்பான்னு எனக்கு தெரியாது. ரேஷன் கார்டுல புஷ்பான்னு பேர் இருந்தது, அதான் கூப்பிட்டுட்டேன். புஷ்பாங்கிற பேர் இருந்தா கூப்பிட்டுதா? இல்ல, உங்க பேரு புஷ்பான்னு நினைச்சு கூப்பிட்டுட்டேன். என் பேரு? என் பேரு புஷ்பாவா இருந்தா கூப்பிடுவியா? இனிமே கூப்பிட மாட்டேன். இனிமே கூப்பிட மாட்டேன். இந்த வேலையெல்லாம் வேண்டாம். இனிமே கூப்பிடுறதா இருந்தா செங்கமலன்னு லட்சணமா கூப்பிடு, அதான் என் பேரு. அது என்ன கையில? பூவு. ஒரு பொண்ணு கையில ஒரு ஆம்பளை பூ கொடுத்தா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, இந்த இத தின்னுட்டு மூணு சுத்த சுத்தி சாமி கும்பிடு, புரியும்? இப்படி இத பார், நீ கொடுத்த பூவை தலையில வச்சுக்கிட்ட, இதுக்கு என்ன அர்த்தம்? பத்து மாசம் சமந்து பெத்து வளர்த்து நல்லா இருக்கட்டுமே கல்யாணத்தை பண்ணி வச்சா புது பொண்டாட்டி வந்த உடனே சத்திரத்துல போய் படுன்னு துரத்தி விட்டுட்டான். என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இந்த ஊர்ல கஷ்டப்படுறாங்களோ, இவனுங்கெல்லாம் நல்லா இருப்பானுங்களா? இது என்னடா, இது புது கதையா இருக்கு. எங்க அம்மா ராத்திரி பாத்துட்டு சொன்னா அதான் சொன்னேன். நம்ம ஊருக்குள்ள ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டா போதும், உடனே கண்ணு மூக்கு காது வச்சு பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அட, இல்லாம புகையாது அல்லாம குறையாது, அத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த கிழவனுக்கு ஒரு பழக்கம் யா, ஒரு பழமொழியை தெரிஞ்சு வச்சுக்குவானுங்க, எங்க போனாலும் அதை பத்தி பேசிட்டு இருப்பானுங்க. ஜாதி சனம்னு ஒண்ணு இருக்குல்லப்பா, பத்து குடியானவங்க மத்தியில நம்ம ஊருக்குள்ள அப்பனும் மகனும் எப்படி நடந்துக்கிறாங்க, இத அவங்க கேள்விப்பட்டா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அட சென்னியப்பா, வாய்க்கால ஓடுற தண்ணிய வரப்புல வெட்டி விட்டா பாத்தியில பாயாமல இருக்கும், அது காஞ்ச மண்ணு கப்புன்னு இழுத்துருச்சு. அதோ வரப்புல வெட்டி விட்ட வராம்பாரு. நில்டா, ராத்திரி பூர மண்டபத்துல வைதேகி வைதேகி எழுதி வைக்கிற என்னடா அர்த்தம்? அட பேசண்டா. பாத்தியா, நாம எவ்வளவு மரியாதையை கேட்டோம், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் பார். அம்மா வைதேகி. ஐயோ என்னப்பா, ஒரே காயமா இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, சாராய கடையில உன்னை பத்தி ஒருத்தன் தப்பா பேசிட்டம்மா, அவனை நான் அடிச்சிட்டம்மா. எனக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அந்த நாலு பேரும் என்னால திருப்பி அடிக்க முடியலம்மா. பேசுறவங்க பேசிட்டு போட்டும்பா, நீங்க அவசரப்பட்டு. அம்மா, நாம தான் அந்த சாமியை தினமும் கும்பிடுறோமே, அந்த கடவுளுக்கு நம்ம மேல மாத்திரம் ஏமா எப்படி ஒரு ஓர வஞ்சனை? இத பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது இல்ல பேசினது இல்ல, உங்க பாட்டு மட்டும் கேட்டு ரசிச்சிருக்கேன். எதுக்காக கண்ட இடத்துல எல்லாம் வைதேகி வைதேகி நீ ஏன் பேர் எழுதி வச்சிருக்கீங்க? இத பாருங்க, ரொம்ப புத்திசாலி தன்மா ஊருக்குள்ள பேசாம இருக்கலாம், ஆனா ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா? ஒரு பொம்பளையோட பழகி இருந்தேனா அத பத்தி உனக்கு தெரியும். நீ காட்டு மிராண்டி தனமா ஊருக்குள்ள சும்மா சுத்திரம் தானே, உனக்கு எப்படி தெரியும் ஒரு பொண்ணோட மனசு? நீ செஞ்சிருந்த காரியம், எங்க அப்பா விஷம் குடிக்க போயிட்டாரு, அவர் செத்ததுக்கு அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். எங்க ரெண்டு பேரோட உயிர் போக காரணமா இருக்கிற நீ ஊம மாதிரி பேசாம உட்காந்துருக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷன். இதுவரைக்கும் இந்த ஊருக்குள்ள யார்கிட்டயும் பேசினது இல்ல, ஆனா இப்ப நீ பேச வச்சிட்டமா,
அடுத்தவங்க மனசு புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை எழுதலம்மா. என் மனசுல இருக்கிற புண் ஆறணுங்கிறதுக்காகத்தான் இதை எழுதுறேன். சத்தியமா சொல்றேன், உன் பேர் வைதேகி எனக்கு தெரியாது. ஆனா என் வைதேகி பத்தி உனக்கு தெரியாதுமா? ஐயோ, இங்கேயும் வந்துட்டாளா? போச்சுடா. பார்வதி, மாமா எங்க? தெரியலம்மா. மாமா பாத்துட்டியா? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேன். உனக்காக பேண்டும் ஜிப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்க அப்பனும் கொண்டு போய் விடு. ஒரு நாளைக்கு ஒன் நாளே இந்த ஊரை விட்டு போறேன். ஆமா, அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் முடியாது. எடுத்துட்டு போடி. இப்ப நீ மரியாதைய போட்டுக்க போறியா இல்லையா? இல்லனா இல்லனா காலையில நாலு மணிக்கே விட்டு வந்துருவேன். ஒரு சின்ன வேண்டுகோள், இனிமே நீங்க வரமாட்டேன்னு சொல்லுங்க. வருஷம் பூரா நான் இதை போட்டுக்கிறேன். பட்ட பகல கொலை அது ரொம்ப சுவாரஸ்யமா தான் போகுது. உங்க அப்ப 27 ஏக்கரா என் பேர்ல எழுதி வச்சிருக்கான்ல, நீ கேட்டதும் காசு. ஐயோ, 1 ஏக்கராக்கு தான் கனகாம்பரம் போட்டு வச்சிருந்தேன், எல்லாத்தையும் எடுத்து தலையில வச்சுக்கிட்டியா? தோட்டத்துல ஏதாவது இருக்கா? நீங்க யாரு? உங்க குடும்பம் என்ன? வந்துட்டு காசு கொடுங்க மாமா. இருக்கு சினிமாவுக்கு. என்ன சினிமா? வந்தாடி. ஐயோ, அதெல்லாம் பார்க்க கூடாதடி. அறிவு கெட்டவளே. ஊர்ல எல்லா பொம்பளைங்களும் பாக்குறாங்க, நான் மட்டும் பார்க்க கூடாதா? ஓடி வெளியே. காசு கொடுத்தாதான் போவேன். ஏய், பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க. மூஞ்சி பாரு, இருட்டுல பிடிச்ச கொலக்கட்ட மாதிரி. அக்கா நின்னு திரும்ப. இப்படி திரும்ப. மலையில் பாட்டிருக்க, கம்மல் பாட்டிருக்க, செயின் பாட்டிருக்க, பூ வச்சிருக்க, அப்படியே மூஞ்சி வச்சிருக்க. எல்லாம் உங்க மாமனாலதான். என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, அக்காவை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பாவப்பட வேண்டிய மகாராசனே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. நீ என்னடா பண்ண போற? என்ன அப்படி கேட்டுட்ட? என்னால ஒண்ணு செய்ய முடியாது. என்னடா செய்ய போற சொல்லு. நானும் 3 நாள் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மாமாவை நம்மனா ஒன்னும் ஆகாது. என் சாமன சொல்றத கேளு. நானே உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா சொன்ன? எட்டி உதச்சா 7 குட்டி கரணம் போட்டுருவேன். நீயா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? என்னடா மறைக்கிற? உங்க நீங்களும் கல்யாணம். என்னடா சொன்ன?